ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரெட்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் ரிலீஸே ஆகாத அசாசின்ஸ் கிரீட் வல்ஹாலாவோட கேம் பிளே ஃபுட்டேஜ் லீக் ஆயிருக்கு. வாங்க அது என்னன்றதை பார்ப்போம். இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழ வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல, நிறைய பேர் எல்லாம் முதல் விஷயம், கேமோட ஸ்கிரீன்ல நிறைய ஆப்ஜெக்ட் கொடுத்து நம்ம கண்ணுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணாம தெள்ள தெளிவான யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம வந்து நல்ல தெளிவா விளையாட முடியும். ஆனா இந்த குதிரை, இந்த சுத்தி இருக்கிற ஆம்பியன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ ஒரு கேம் ஆல்ரெடி விளையாடின மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஈகிள் விஷன் பாத்தீங்கன்னா, இந்த முறை வந்து ஆப்போனன்ட் யாருன்றது மட்டும் நமக்கு காட்டாம ஆப்போனன்ட்டோட வீக்னஸ் என்னன்றதையும் நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறாங்க. அதே போல எதிரியோட வீக் ஸ்பாட் எதுன்றது நமக்கு ஒரு டாட் மூலமா நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்தை நம்ம தாக்குனாலே போதும், எதிரியை நம்ம ஈஸியா வீழ்த்திடலாம். ஓகே, அடுத்து பேர்ட் ஐ விஷனுக்கு வருவோம். காக்கை சிறகினிலே, எஸ் இந்த முறை நமக்கு பெட்டா கொடுத்துருக்க அனிமல் எதுன்னு பாத்தீங்கன்னா காக்கா தான். பேர்ட் ஐ விஷன் பத்தின வீடியோ எதுவும் நமக்கு கிடைக்கல, ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அது பத்தின டீடைல நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்த் பாரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாம மஷ்ரூம்ஸ் சாப்பிடுறது மூலமா நம்மளோட ஹெல்த்தை நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டைம் வந்து ஏதன்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டால இருக்கிற ரெண்டு கோட்டையை கைப்பற்றது மட்டும்தான் கேம் ஆரம்பிச்சு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய கேஸ்ட்ல சீஸ் பண்ண முடியும். கேஸ்டலோட டீடைல்ஸ் என்னன்றதை நாம வந்து மேப்ல பாக்குறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுல காட்டுற கோல்ட் பர்க்ஸ் வச்சு அந்த கேஸ்டலோட ஒர்த் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் மேப்ல ரொம்ப தூரம் போறவங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்காண்டி இந்த கேம்ல சினிமாட்டிக் வியூஸ் நமக்கு ஆட் பண்ணிருக்காங்க. சோ நாம சினிமாட்டிக்கா வியூஸ் சேஞ்ச் பண்ண முடியும். நாம வந்து ஸ்டெல்தா இல்ல ப்ரூட்டலா ரெண்டு அட்டாக் ஏத்த மாதிரி நாம அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து புதுசா நிறைய காஸ்டியூம் ஸ்கின்ஸையும் நமக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டன் அட்டாக்ஸ், அதாவது ஸ்லோ மோஷன்ல இருக்கிற அட்டாக்ஸும் இந்த கேம்ல இருக்கு. அதே மாதிரி ஓகே, ஷிப் ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி ஃப்ளேமிங் ஆரோஸ்ல நம்ம மேல வந்து விழுது. அதுக்கு அவங்க ஆட் பண்ணிருக்கிற எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு, அது பாராட்டுக்குரியது தான். இந்த கேம்ல நம்ம கேஸ்டில் கேப்சர் பண்ணும்போது, ஒன்று நம்ம போய் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அப்படி இல்லையா அந்த கேஸ்டலோட கதவை நம்ம பிரேக் பண்றதுல நம்ம போய் அட்டாக் பண்ண முடியும். இந்த கேஸ்டலு, அந்த ஃப்ளேமிங் ஆரோஸ், இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்ல ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ல இருந்து எடுத்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எனிவேஸ், கேம் ஆஃப் த்ரோன் ஃபேன்ஸுக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம். பரவாயில்ல, யூபிசாஃப்ட் தன்னோட கேம் கண்டென்ட்டே சுடாம கொஞ்சம் வெளியில இருந்து சில கண்டென்ட்டை சுட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி கிராஃபிக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல ஒன்றும் பெருசாக அப்டேட் பண்ணல. இது ஆல்ஃபா வெர்ஷனா பீட்டா வெர்ஷனும் நமக்கு தெரிய வரல. ஆனால் இது நெக்ஸ்ட் ஜென் கேம்னு சொல்ற அளவுக்குலாம் கிராஃபிக்ஸ்ல இங்கே எதுவும் பெருசாக அவங்க இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் லொக்கேஷனுக்கும் அதுக்கு அவங்க போட்டுக்கு எஃபர்ட்டுக்கும் நம்ம கண்டிப்பாக பாராட்டியா. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோவை யூபிசாஃப்ட் தூக்குனாலும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.